வணக்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் மலை உச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறான் திடீர்னு கால் தவறி கீழே விழுந்துட்டான் உருண்டு கீழே போயிட்டே இருக்கிறான் அவன் கைக்கு ஒரு மரக்கிளை கிடைச்சிது அது பாறையில் நீண்டுட்டு இருக்குது அது கைக்கு கிடைச்சது பிடிச்சிக்கிட்டான் கீழே பார்க்கறான் ஐயோ எல்லாம் பெரிய பெரிய பாறைகளாக இருக்குதே நாம மட்டும் கீழே விழுந்தோம் அப்படின்னு உடல் சிதறி அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அவனுக்கு தோணுது பயங்கர பயம் கை நழுவிட்டு இருக்குது இன்னும் சில நொடிகளில் மரணம் தான் அப்படின்னு அவன் மனசு சொல்லுது பயந்து போய் இப்ப யோசிச்சு பார்க்கிறான் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடவுளை கூப்பிட்டது கிடையாது கடவுளை நம்புனதே கிடையாது இப்ப வேற வழி இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவரால் மட்டும் தான் காப்பாத்த முடியும் மற்றபடி வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அவன் காலை வச்சு நடந்து தவழ்ந்து போறதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பே இல்லை அவனாலையும் தன்னை காப்பாத்திக்க முடியாது மற்ற மனிதர்களாலையும் அவனை அந்த சூழல்ல காப்பாத்துறதுக்கு வழி இல்லை அப்படின்னு அவன் நம்பி கடவுளை கூப்பிட ஆரம்பிச்சான் வாழ்நாள்ல முதல் முறையாக கடவுளை கூப்பிடுறான் கடவுளே கடவுளேன்னு கத்துறான் கடவுளே நீ என்னை காப்பாத்திட்டா நான் ஒரு பதிலும் நெருங்கிட்டு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு அலர்றான் கடவுளே நீ உண்மையிலே இருக்கிறியா அப்படி இருந்தா என்ன காப்பாத்திரு நீ மட்டும் என்ன காப்பாத்திட்டா நான் உன்னை நம்புறேன்றான் ஒரு பதிலும் இல்ல அவனுடைய பிடி நலவிட்டே இருக்குது கிளை வேற ஒர நிலைமைக்கு போயிடுச்சு இவன் பிடி நழுவுலனாலும் அது உடஞ்சிரும் அப்படியே அது இவன் பிடி நழுவிடுற நிலைமைக்கு போயிட்டான் இப்ப அலற்றான் தன்னுடைய சக்தியெல்லாம் எல்லாம் ஒன்னா திரட்டி கத்துறான் கடவுளே நீ என்னை காப்பாத்து நான் உன்னை நம்புறேன் மேகத்துல இருந்து ஒரு குரல் வந்தது எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் நீ என்ன நம்ப மாட்ட இவன் சொல்றான் அய்யோ யார் சொன்னது அப்படி நான் உங்களை நம்புவேன் நீங்க மட்டும் என்னை காப்பாத்திட்டா நான் உங்களை கண்டிப்பா நம்புவேன் அப்படின்றான் மேகத்துல இருந்து திரும்பவும் குரல் வந்தது எனக்கு உன்ன நல்லா தெரியும் நீ என்ன நம்பவே மாட்ட நான் உன்னை காப்பாத்தின பிறகு நீ என்ன நம்பாம தான் போவே பிறகு எதுக்கு நான் காப்பாற்றணும் அதுக்கு அவன் சொல்றான் நான் கண்டிப்பா உங்களை நம்புவேன் செஞ்சு என்னை காப்பாற்றிடுங்க லேட் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உயிர் பேரும் அப்படிங்கிற பயத்துல நான் துடிச்சிட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றிடுங்க நான் உங்களை கண்டிப்பா நம்புவேன் 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 இத நீங்க நம்புங்க ஹெஞ்சிரான் மேகத்துல இருந்து குரல் வந்தது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க நீ எந்த ஒரு சூழல்லையும் கடவுளை நம்ப மாட்டேன்னு பிறகு எப்படி நான் உன்னை காப்பாத்துறது நான் உன்னை காப்பாத்துனாலும் நீ என்ன என்ன நம்ப மாட்டியே உன்னை எதுக்கு காப்பாத்தணும் அதுக்காவே தன்னுடைய உயிர் சக்தி எல்லாம் ஒன்னா திரட்டி உள்ளுக்குள்ள இருந்த சக்தி எல்லாம் ஒன்னா திரட்டி கடவுளே நீங்க என்ன காப்பாத்தினா நான் உங்களை கண்டிப்பா நம்புவேன்னு கத்துறான் மேல இருந்து மேகத்துல இருந்து குரல் வந்தது திரும்பவும் மகனே மரக்கிளையை விட்டுவிடு நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அதுக்கு அவன் சொல்றான் என்னது மரக்கிளையை விடணுமா என்னன்னா முட்டால் நினைக்கிறீங்களா இது எப்படி விடுறது இதை விட்டா நான் கீழே விழுந்துட மாட்டேனா அப்படின்னு அவன் கேட்கிறான் இப்படிதான் பலரும் இருக்கிறாங்க சில மக்கள் இக்கட்டான சூழல்ல கூட அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழி பிறந்தாலும் ஒளி பிறந்தாலும் அதை கூட நம்பாம சந்தேகத்திலேயே வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க தியானம் ஒரு சிறந்த மார்க்கம் ஒரு சிறந்த வழி துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு அது ஒரு மிகச்சிறந்த வழி என்று சொன்னால் கூட அதை கூட நம்பாம பலரும் சந்தேகப்படுவாங்க கடவுள் மாதிரி யாராவது உதவிக்கு வந்தா கூட அவங்களையும் நம்பாதவங்க உண்டு நம்பிக்கையின்மைய தான் இந்த கதை ஓசவால சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில நம்பிக்கை மிக முக்கியமானது அது கடவுள் நம்பிக்கையா தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கை நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த வாழ்க்கையில இருக்க வேண்டிய சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம தைரியமா எதிர்கொள்ள முடியும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் நமக்கு கிடைக்கும் நன்றி